வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எம்ஜிஆர் ஆலயம் அவருக்குன்னு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து திருவள்ளுவர் மாவட்டம் நத்தமேடு அந்த ஊர் பக்கத்தில் திருநின்ற ஊர். அதாவது இந்த மோஸ்ட்லி எப்படி கொடுத்து விடுவாங்க, தின்ன ஊர்னு சொல்லுவாங்க, அந்த ஊரில் தான் இருக்குது. நம்ம இப்போ அங்கே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். போகிற வழியில் அவரை பற்றி என்னென்ன நமக்கு தெரியும், அங்கே இந்த கோயில் என்னென்ன விசேஷம், அங்கே என்னென்ன இருக்குது அவரோடத பற்றி அந்த டீட்டெயில்ஸை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த கோயில் வந்து 2010 பூஜை போட்டு 2011 கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோயிலை கட்டினவர் பேர் வந்து, அவரை எப்படி இன்ட்ரோ கொடுக்கலாம், ஒரு தீவிர பக்தன், தீவிர காதலன், ஒரு அல்டிமேட் பர்சன். அவருக்கு அப்போ எந்த அளவுக்கு தோணியிருந்தால் அவர் கோயில் வந்து கடவுளுக்கு கெட்டுற மாதிரி கெட்டணும்னு தோணியிருக்கோம். அவரோட நேம் என்னென்னா கலைவாணன். அவர் எப்படின்னா, அவர்கிட்ட நின்று ஒரு எம்ஜிஆரை பற்றி அவர் பேசும்போது யாராவது கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னா கீச்செயின்னு அந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருப்பார் போல். உடனே அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, அவங்க ஒய்ஃப் நேம் வந்து சாந்தி, அவங்க தான் வந்து இந்த ஐடியா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி வந்து அவங்களுக்கு இப்படி கொடுக்கறது வந்து எவ்வளோ நாளைக்கு அவங்க வச்சுருப்பாங்க, நீங்கள் ஒரு 10 ஒரு கோயில் மாதிரி கெட்டினீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு துளிர் விட்டதே அவங்க ஒய்ஃப் தான். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த எம்ஜிஆர் ஆலயம். இங்கே வந்து தீப ஆராதனை உண்டாம், அப்புறம் வந்து அந்த விபூதி குங்குமம் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஒரு கோயிலுக்கு போனால், ஒரு ஹிந்து கோயில்ஸ்க்கு போனால் நம்ம அங்கே என்னென்னலாம் உண்டோ அது எல்லாமே பண்ணுறாங்க. வருஷம் அந்த கும்பாபிஷேகம் வருஷம் ஃபங்க்ஷன் நடக்கும்ல, அந்த டேட்டில் ஃபங்க்ஷன்லாம் நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது பூமி பூஜை அன்னைக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம், அந்த கலைவாணன் அம்மா யாரும் வரமாட்டாங்க, நீ எதுக்கு இவங்க நீங்கள் ரெண்டு பேர் தான் போய் நிற்கணும் அப்படின்னாங்களாம். ஆனால் அது ஒரு பேப்பரில் ஆல்ரெடி இதே கனிங்கிற பத்திரிக்கை அப்படின்னு 2-3 பத்திரிக்கையிலலாம் வந்தோடனே ஒரு 250 பக்தர்கள் அவங்க வந்து பூமி பூஜை அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் மொத்தம் இந்த கோயில் கெட்டுறதுக்கு வந்து 1,800,000 செலவாயிருக்கான். அது போக கொஞ்சம் பேர் டொனேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக என்னென்னா, அந்த கோயில் வந்து கோயிலில் வந்து ஒரு சிலை இருக்கும்ல, எம்ஜிஆரோட சிலை, அந்த சிலை மட்டும் 6 சரிங்களா, 6 சிலை மட்டும் செஞ்சு வச்சுருக்குறாங்க. அது போக என்னென்னா, அந்த வழிபாடு இருக்கிற அந்த சிலைக்கு பக்கத்துலேயே அவர் யூஸ் பண்ண சோபா, அவர் யூஸ் பண்ண கிளாத்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு குர்தா மாதிரி இருந்துச்சு. அந்த குர்தா, அவர் யூஸ் பண்ணுற ஷாலு எல்லாமே அதை அவரோட நினைவாக வச்சுருக்குறாங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த ஆலயத்தை பார்த்துருக்கீங்க, இதுதான் இந்த ஆலயம், எம்ஜிஆர் ஆலயம். யாரெல்லாம் இது வரைக்கும் அந்த ஏரியாவுக்கு போய் பார்த்துருக்கீங்க, கோயிலுக்குள்ளே போயிருந்தீங்க எல்லாம் சொல்லுங்கள். நம்ம போன டைமில் வந்து அந்த கோயில் வந்து ஓப்பனில் இல்லை, ஸோ நம்ம வந்து வெளியிலேருந்து தான் நம்மளால் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சிச்சு. அதனால் நம்ம வந்து வெளியிலேருந்து மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். உள்ளேயே வந்து அந்த சாந்திங்கிறவங்கள அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க. 2 இயர்ஸ் ஆகிட்டு அவங்களுக்குன்னு ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது மாதிரி எம்ஜிஆருக்கு மட்டும் கோயில் கெட்டினா போதாது, அவங்கள படைச்சது யார், அவங்க அம்மா, அது ரொம்ப முக்கியம்னு. அவங்க அம்மாவுக்கும் உள்ள கோயிலுக்குள்ளே பக்கத்துலேயே ஒரு சின்ன சிலை இருக்குது, பார்த்தீங்களா மக்களே? நன்றி.